தாய் வீடு பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூல் அறிமுகம் திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் மறந்து கொண்டிருப்பது மனிதனின் இயல்பு நினைவுபடுத்தி கொண்டிருப்பது வரலாற்று ஆய்வாளனின் கடமை என கூறி சென்ற வரலாற்று ஆய்வாளர் திரு எரி அவர்களின் கூற்றுக்கமைய தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மண்ணின் வரலாற்று பெருமைகளை ஆதாரங்களுடன் நீர் நிலம் மனிதர்கள் என்ற தலைப்பில் நூலாக வடிவமைத்துள்ளார் எழுத்தாளர் தோழர் இரா நாரும் பூநாதன் அவர்கள் சென்னை சந்தியா பதிப்பகத்தால் அச்சிடப்பட்ட இருநூற்றி எழுபது பக்கங்களை கொண்ட இந்நூல் அண்மையில் வெளிவந்து அதன் வரலாற்று உண்மைத்தன்மை காரணமாக வரலாற்று ஆர்வலர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது தமிழர்களின் பண்டைய வரலாற்று நிகழ்வுகளை இலகுதமிழில் சுவைபட எடுத்துரைத்த சிறப்பு காரணமாக கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் தமிழக அரசின் அரசு விழாவில் நெல்லைவாழ் மக்கள் மத்தியில் மிகச் சிறப்பான முறையில் இந்நூல் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள் தலைமை தாங்கிய விழாவில் தமிழக தொழிற்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நூலை வெளியிட தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் முதற் பிரதியை பெற்றுக்கொண்டார் பாலை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் பஹாப் உட்பட ஏராளமான அரசு அதிகாரிகளும் கலை இலக்கிய ஆர்வலர்களும் எழுத்தாளர்களும் கலந்து நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பித்தனர் திருநெல்வேலி மண்ணின் மாண்புகளை வரலாற்று சிறப்புகளை நிகழ்காலத்தில் நினைவு கூற வேண்டியவைகள் என வரையறுத்து பல்வேறு பதிவுகளை எளிய நடையில் நாற்பத்தி ஒரு கட்டுரைகளாக சுவை குன்றாது நூலாசிரியர் இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார் போ தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னர் தமிழர்களின் தொன்மை வரலாற்றை உலகுக்கு உரக்கச் சொல்லும் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு முதல் குழு குழு குற்றாலம் அருவியின் பெருமை வரை ஆசிரியர் மிக நுணுக்கமாக குறிப்பிட்டுள்ளார் கழுகுமலை கரிசல் மண்ணின் மைந்தரான நூலாசிரியர் தாமிரபரணி நதிபாயும் நெல்லை நகருக்கு இளைஞனாக இடம்பெயர்ந்தது முதல் ஒவ்வொரு வரலாற்றின் நினைவிடத்தையும் அனுபவ வாயிலாக மிகவும் ஆழமாக தொட்டு பார்த்தும் கைதேர்ந்த சிற்பியாக எழுத்துக்களை வடிவமைத்து படிப்போரை பரவசப்படுத்துகிறார் எனலாம் நெல்லையில் ஒவ்வொரு நூறு அடிக்கும் ஒரு வரலாறு இருக்கும் என்ற நூலாசிரியரின் கூற்று நிரூபணமாகும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புகள் புதையுண்டு இருப்பதை நூலை படிப்பதன் மூலம் அறியலாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தென் தமிழகத்தில் சிறப்பு வாய்ந்த அகநானூறு கூறும் கொற்கை துறைமுகம் இருந்ததை கூறும் நூலாசிரியர் வெளிநாட்டு வர்த்தகர்கள் வந்தமை நாணயங்கள் பொற்காசுகள் புழக்கத்தில் இருந்தமை என பல வரலாற்றுச் சிறப்புகளையும் நூலில் விவரிக்கிறார் தென்னகத்து எல்லோரா என கூறத்தக்க கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிறப்புகளை நூலாசிரியர் அனுபவித்து எழுதியுள்ளதை காணலாம் ஒரே கல்லில் கலைநயத்துடன் கோவில் எழுப்பப்பட்டுள்ளமை அற்புதமாகும் கழுகு வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் சமண துறவிகள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளங்கள் சமண தீர்த்தங்கரர்களின் சிலைகள் என சிறப்பு வாய்ந்த வரலாற்று அடையாளங்கள் அங்கே காணப்படுகின்றன புகழ்பெற்ற மகாபலிபுரத்திற்கு நிகராக கழுகு சிற்பங்கள் இருப்பதாக நூலாசிரியர் கூறுகிறார் கல்வியில் தென்னகத்து ஆக்ஸ்போர்ட் என பாளையங்கோட்டை நகரை அழைப்பதற்கு அடித்தளமிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் கிறிஸ்தவ மத போதகர்கள் என பல்வேறு அம்சங்களை கூறும் நூலாசிரியர் கிளாரிண்டா சர்ச் பற்றி கூறுவது மனதை மிகவும் தொடுவதாக இருக்கிறது கோகிலா என்ற இந்து மத பிராமண பெண் தஞ்சாவூரில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளில் கணவன் இறந்தமையால் உடன்கட்டை ஏற நிர்பந்திக்கப்பட்டார் அந்த கொடிய நிகழ்வை பலரும் வேடிக்கை பார்க்க தீயில் வெந்த நிலையில் ஆங்கிலேய படை அதிகாரி லிட்டில் டனால் காப்பாற்றப்பட்டு பின்பு நெல்லை வந்த கோகிலா என்ற இந்து மத பெண் கிளாரிந்தா என தன் பெயரை மாற்றி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி நெல்லையில் கிளாரிந்தா ஆலயத்தையும் ஆரம்ப பாடசாலைகளையும் ஆரம்பித்த வரலாற்றை நூலாசிரியர் உணர்ச்சி மேலிட எழுதியுள்ளமை நெஞ்சை தொடுகிறது ஐரோப்பியர்கள் மத போதனைக்காக வந்தபோதும் அவர்கள் தமிழ் மொழிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் பெரும் தொண்டாற்றிய நிகழ்வுகளை நூலாசிரியர் ஆதாரங்களுடன் நடுநிலையோடும் கூறியிருப்பதை காணலாம் பலரின் சேவைகளை நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ள நிலையில் ரஷ்ய தேசத்திலிருந்து வந்த ரேனியல் அடிகளாரை முதன்மைப்படுத்துகிறார் நூற்றி இருபது கல்வி கூடங்களை திறந்த பெருமை இவருக்கு உண்டு இன்று சாதாரண குடும்பத்து பிள்ளைகளும் இனமத மொழி வேறுபாடின்றி பயிலக்கூடிய மேரி சார்ஜன்ட் பாடசாலையை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் நிறுவியதுடன் பிசப் சார்ஜன்ட் ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் நிறுவிய இவர் தமிழ் இலக்கணம் பூமி சாஸ்திரம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் மொழியில் எழுதியிருப்பதாக நூலாசிரியர் பதிவிட்டுள்ளார் பாலையில் புகழ்பெற்ற மாம்பழ சங்க திருவிழாவை ஆரம்பித்து வைத்தவரும் ரேனியல் அடிகளாரே எனவும் குறிப்பிடுகிறார் தென் தமிழகத்தில் நெல்லையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கல்லூரியான சாரா டக்கர் கல்லூரி அதற்கு காரணமான சாரா டக்கர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் உருவான பார்வையற்றோர் பள்ளி அதனை உருவாக்கிய ஆஸ்க்வித் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் உருவான காது கேளாதோர் பள்ளி அதனை உருவாக்கிய ஃப்ளோரன்ஸ் ஒயின்சன் அவர்கள் டோனாவூர் அனாதைகள் இல்லம் அதனை உருவாக்கிய அமி வில்சன் ஹார்மிக்கல் அவர்கள் என இவ்வாறு நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவான நெல்லையின் வரலாற்றை நினைவுபடுத்தும் பல்வேறு அம்சங்களை எழுத்தாளர் தோழர் நாரம்பூநாதன் நம் கண்முன்னே மிக அழகாக நிலைநிறுத்துகிறார் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ள மேற்படி நான்கு பெண்மணிகளின் சேவை மிகவும் மகத்தானது காது கேளாதோர் கண் பார்வையற்றோர் வாய் பேச முடியாதோர் என பலரையும் உள்ளடக்கிய மாற்றுத்திறனாளிகளின் வருங்கால நலன் பற்றி நாமும் அரசுகளும் அண்மை காலங்களில்தான் அதிகமாக எண்ணத் தொடங்கியுள்ளோம் ஆனால் இந்த பெண்மணிகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தம் செல்வங்களை கொண்டு மாற்றுத் திறனாளிகள் பெண்கள் சமூகத்தால் கைவிடப்பட்டோர் என பலரின் வாழ்வாதாரத்திற்கு அடித்தளமிட்டுள்ள அர்ப்பணிப்பை நூலாசிரியர் வெளிப்படுத்தியுள்ளமை பாராட்டத்தக்கது நெல்லை பாளையங்கோட்டை இடையே தாமிரபரணி நதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் கட்டப்பட்ட சுலோச்சனா முதலியார் பாலத்தின் வரலாற்றை சுவையான கதையாக கூறும் எழுத்தாளர் பாலத்தை கடந்து காணப்படும் பாரதியார் வ ஊசி புதுமை பித்தன் என தமிழ் உலகம் பாராட்டும் பெரியோர் பயின்ற மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரியின் சிறப்பு பெற்றியும் கூறத் தவறவில்லை மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்த உயர் கட்டடங்களின் வரலாற்று பின்னணியை விவரிக்கும் நூலாசிரியர் மனிதர்கள் மாண்புற பணியாற்றிய பெரியோர்களின் வரலாற்று பெருமைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பாங்கு மிகச் சிறப்பானது பல நூற்றுக்கணக்கானவர்களின் பங்களிப்பை நூலில் குறிப்பிட்டுள்ள நிலையில் ஒரு சிலரை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ளலாம் நெல்லை நாகலாபுரத்தில் பிறந்து சீரா புராணம் நூல் வடிவம் பெற காரணமான உமரப்புலவரின் தமிழ் இலக்கிய தொண்டு நினைவில் நிற்கிறது நாட்டுப்புற பாடல்களை தேடி தேடி தொகுத்து வெளியிட்ட பேராசிரியர் நாவண்ணா வானமாமலை தமிழறிஞர் சாத்தான்குளம் ஆனார் ராகவன் நேரு கலையரங்கம் எதிரே அமைந்துள்ள மாநில சங்கத்தில் இலக்கிய கூட்டங்களை தொய்வின்றி நடத்தும் இலக்கிய ஆர்வலர் பேராசிரியர் பலனரசு நாதஸ்வர இசையின் மேன்மையை மேலோங்கச் செய்த காருக்குறிச்சி அருணாச்சலம் என நெல்லை மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் இலக்கிய பணிகளை நூலாசிரியர் அழகுற கூறுவதை காணலாம் அண்மையில் மறைந்த பேராசிரியர் தோனா பரமசிவம் அவர்களை பண்பாட்டு ஆய்வாளர்களுள் முதன்மையாளராக நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் பெரியாரின் கருத்துக்களை உயிர் மூச்சாய் கொண்டிருந்த பேராசிரியர் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள ஒரு நடமாடும் தகவல் களஞ்சியம் என பெருமைபூங்க குறிப்பிடுகிறார் கிரா நூலாசிரியர் கூறும் போது அவர் ஒரு அடர்வனம் அதற்குள் நுழைந்தால் வினோதமான உணர்வுகள் ஏற்படும் என்கிறார் நாம் அறிந்த அறிந்திராததென பல்வேறு அம்சங்களை எழுத்தாளர் நாரம்புநாதன் தனது நூலில் பல்வேறு பகுதிகளில் சுவைப்பட கூறியுள்ளார் குலசேகர பட்டின தசரா விழா பாலை தசரா விழா கையால் நெய்யப்படும் புவிசார் தகுதி பெற்ற உலக புகழ் பெற்ற பத்தமடை பாய் அவற்றில் ஒன்று இங்கிலாந்து இளவரசர் சால்சுக்கு அன்பு பரிசாக அளிக்கப்பட்ட தகவல் ரஷ்ய முன்னாள் அதிபர் கோர் பச்சேவ் வீட்டின் வரவேற்பறையில் பத்தமடைப்பாய் இருக்கின்ற தகவல் நெல்லை நகர சித்தர் தெருவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் நடைபெறும் பொருணை இலக்கிய கூட்டம் பாலை வஉசி மைதானம் உருவான கதை கூந்தன்குள பறவைகள் சரணாலயம் நெல்லை கோயில்களில் சாறு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் இடதுசாரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் அழகர்சாமியின் அலுவலகமாக செயற்பட்ட கோவில்பட்டி தேநீர் நிலையம் தனது பேராசிரியருக்காக போராட்ட களத்தில் உயிர் துறந்த மாணவன் லூர்த்துநாதன் சிலையின் பின்னணி நெல்லை சந்திப்பில் இருக்கும் பழமையான தாமு கட்டடம் பாலை மாணவர்களின் வேடந்தாங்களாக இருந்த மரியா கேண்டின் பட்டுப்புடவைக்கு பெயர் பெற்ற ஆர் வி விற்பனை நிலைய உரிமையாளரின் இலக்கிய ஈடுபாடு தாமிரபரணி நதிக்கரையில் குடியேறிய அரபு நாட்டு குடும்பங்களின் குடியேற்றத்துடன் உருவான நெல்லையில் பெயர் பெற்ற மேலப்பாளையம் பாலை காந்திமதி பள்ளியில் பயின்ற திருமதி சிவகாம சுந்தரி ஆசிரிய இம்மாணவி கோகிலா லண்டனில் மருத்துவ செவிலியராக புகழ்பெற்ற வரலாறு என பல்வேறு காலங்கடந்த நிகழ்கால மனதை விட்டு நீங்காத அம்சங்களை நயம்பட வரைவதில் எழுத்தாளர் வல்லவராக விளங்குவதை வாசிக்கும் வாசகர்கள் அறிவர் நீர் நிலம் மனிதர்கள் நூலில் ஆசிரியர் தோழர் நாரம்புநாதன் நெல்லை வரலாற்றின் ஒரு துளி அளவு மட்டுமே இங்கு கூறியிருப்பதாக கூறுகிறார் அதுவே பெரும் ஆழ விருட்சமாய் பறந்து விரிந்து கிடக்கிறது வரலாற்று ஆர்வலருக்கு இந்நூல் ஒரு தூண்டுகோளாக வழிகாட்டியாக அமைந்துள்ளது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை செயலாளராக இருக்கும் இந்நூலாசிரியர் வீதி நாடகங்களிலும் தன்னை இணைத்து கொண்ட அனுபவம் காரணமாக மனித இதயங்களை தொடும் வண்ணம் விறுவிறுப்பு குறையாமல் பக்கங்களை நகர்த்தியுள்ளார் இவரது இந்நூலில் மனிதநேய உணர்வுகள் மட்டுமல்லாமல் சிவப்பு சிந்தனைகளும் சிதறி கிடப்பதை காணலாம் முத்துப்பட்டனின் காதல் கதை வாயிலாக சாதி மறுப்பு திருமணத்தின் அவசியத்தை வலியுறுத்துகிறார் சமத்துவ சமூகத்தை உருவாக்க உழைக்கும் எண்ணம் உள்ள நூலாசிரியர் நெல்லை தொழிற்சங்க தோழமைகளை பற்றி கூறியிருப்பதுடன் தனது கரிசல் மண்ணில் கோவில்பட்டியில் சமகாலத்தில் தன்னுடன் பயணித்த தனக்கு தூண்டுகோளாக இருந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பற்றி அவர்களின் படைப்புக்கள் ஊடாக பதிவிட்டுள்ளார் பெருமை மிகு நெல்லை சீமை தட்டச்சுக்கால கனவுகள் ஒரு பாடல் ஒரு கதை கனவில் உதிர்ந்த பூ ஜமீலாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவன் உட்பட பத்துக்கு மேற்பட்ட நூல்களை எழுத்தாளர் இரார் நாரம்புநாதன் எழுதியுள்ளார் இவரது சில நூல்கள் நெல்லையில் உள்ள தன்னாட்சி கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நீர் நிலம் மனிதர்கள் என்ற வரலாற்று நூல் உண்மைச் சம்பவங்களை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது நூலாசிரியர் வரலாற்றைச் சொல்லும் விதம் நம்மை மேலும் மேலும் வாசிக்க தூண்டுவதுடன் அவர் கூறும் நினைவுச் சின்னங்களை பார்க்க வேண்டும் அவர் அடையாளம் காட்டும் கலைஞர்களை எழுத்தாளர்களை பேராசிரியர்களை இலக்கியவாதிகளை பார்க்க வேண்டும் அவர்களுடன் கதைக்க வேண்டுமென்ற ஆவல் ஆர்வம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது எழுத்தினூடே எழுத்தாளர் எம்மையும் ஒவ்வொரு இடமாக அழைத்து செல்கிறார் நூலை வாசிக்கும் போது நாமும் அவருடன் பயணிப்பதை போன்ற உணர்வு ஏற்படுகிறது சமூக உணர்வு உள்ள ஓர் எழுத்தாளனுக்கு மட்டுமே அது சாத்தியம் தோழர் நாரம்பூநாதன் அந்த வகையில் வாசிப்போரின் மனங்களை வெற்றி கொண்டவராக திகழ்கிறார்